நீங்க ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்டரா? உங்க திறமையை அந்த உலகத்துக்கு காட்டணுமா? அது கூட பணமும் கிடைச்சா? உங்க திறமையை 5.7 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் பிலிம்ஸை shortfilms@indiaglitz.com இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. வாங்க ஆஃபீஸர் சார், என்னன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க போல. கடுப்பேத்தாதரா, 6 மணிக்கு முடிய வேண்டிய ஷிஃப்ட், மொத்தம் 9 மணிக்கு விட்றாங்க, சாவடிக்கிறாங்க. அதான் நல்லா வாங்குறல சம்பளம், அப்புறம் என்ன? ஆமாம், அப்படியே கொட்டி கொடுத்துட்றாங்க. போடா, சரி கொடு, நான் கிளம்புறேன். தாடா டேய், என்னடா வேற ஏதோ பிராண்ட் தரேன், நான் எப்போவுமே வாங்குற பிராண்ட் கொடுறா. மச்சான், அந்த பிராண்ட் காலி ஆயிடுச்சு, இதுவும் அதே தான், கம்பெனி தான் வேற. டேய், வேற ஏதாவது ஏடகுடமா எடுப்புதுரா? மச்சான், செம்ம ஸ்ட்ராங்கு, கிளியாது, வெளியே லீக் ஆகாது, 100% சேஃப்டி. இந்தா போ. சரி, நீ சொல்ற, பார்க்கலாம். டேய், பொண்ணு தான் தனியாக வந்துச்சுல்ல, அப்புறம் என்ன, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம்ல, அப்போ இதெல்லாம் யூஸ் ஆகாதுல்ல. அவ வீட்டில் ஒத்துக்கலன்னு வந்துட்டான், அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் பேசியாவது ஓகே வாங்கும்ல, அதுக்காக தான் வெயிட் பண்றேன். அது வரைக்கும் இப்படி தான். டேய், அதான் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போறது கன்ஃபார்ம் ஆச்சுல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம், ஜாலியாக இருக்க வேண்டியதானே. அப்படிதான் ஆச்சுன்னா அது கலைக்கு தான் நிறைய வழி இருக்குல்ல, அது பண்ணிட்டு போங்க. டேய், நம்ம சந்தோஷத்துக்காக ஒரு உயிரை கொள்ற தப்புடா. சப்போஸ் அப்படி ஆச்சுன்னா கூட அந்த குழந்தைய பெற்றுக்கணுமே தவிர அதை கொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்படி பண்ணுறவங்க தான், ஆனால் அவங்கெல்லாம் நல்ல தாய்க்கான தகுதியை இழந்தவங்கடா. அண்ணா, நான் கிளம்புறேண்ணா. சரிம்மா, பார்த்து நாளைக்கு காலைல சீக்கிரம் வந்துடுமா. ம், சரி. சரி மச்சா, நானும் கிளம்புறேன். சரி சரிடா, பாய்டா. பாய்டா. போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் டின்னர் எடுத்து வைக்கிறேன். என்னாச்சு? இன்னும் 3 நாளைக்கு இதுக்கு வேலையே இல்லை.
உனக்கு ரொம்ப அதிகமா பிளீட் ஆகுது, ஹாஸ்பிடல் போலாம், வாடி வா போலாம். ஹாஸ்பிடல்ல ஒண்ணு வேணாம், ரெஸ்ட்டா சரியாயிடும். நீ சொன்னா கேட்க மாட்டேன், எந்திரி. கொஞ்சம் பேசணும்னா சொல்லுமா, என்ன விஷயம்? இப்போ நான் என்ன பேசுறேன்னு அது ஓனர் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கண்ணா. சொல்லுமா, என்ன விஷயம்? காலையில் அக்கா கடைக்கு வந்தாங்க, வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் டியூப் வாங்கிட்டு போனாங்க. அவளுக்கு பயம் வந்திருக்கும், அதான் ஒரு சேஃப்டிக்கு செக் பண்ண வாங்கிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா, போன ஒன் ஹவரில் எனக்கு திருப்பி ஃபோன் பண்ணி அபார்ஷன் டேப்லெட் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கும் என் ஓனருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு வேற சொன்னாங்க. நானும் சரி ஏதோ ஒன்று அப்படின்னு எடுத்து போய் கொடுத்துட்டேன். ஆனால் யூடியூப்பை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது சரி கிடையாது. இந்த டேப்லெட்டை சரியாக யூஸ் பண்ணலைன்னா லைஃப்கே டேஞ்சர், நிறைய ப்ளீட் ஆகும் வேற சொன்னாங்க. அக்காவுக்கு ஏதாவது ஆகிட்டா நான் மாட்டி பண்ணுங்கிற பயத்தில் தானா சரி நானே சொல்லிட்டா பெட்டர்னு தோணுச்சு. அதான் சொன்னேன், சாரிண்ணா, ரியலி சாரி. இதை உணர்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கண்ணா ப்ளீஸ். சரிம்மா, நான் பார்த்துக்குறேன். ம், பால் ஏன், எதுக்கு, யார் காரணம், இல்லை நானே காரணமா, அப்படியெல்லாம் கேட்க எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஏன்னா உன் மேலே கொலை வெறியில் இருக்கேன். இருந்தாலும் உங்ககிட்ட பேசணும், கேட்கணும், அப்படிலாம் தோணும். இருந்தாலும் என் கோவம் இருக்குது பாரு, உன்னை பொண்ணுடு பொண்ணுடு கத்துது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு நல்ல தாய்க்கான தகுதியை இறந்துட்டு. அதனால் நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சு. ரொம்ப ப்ளீட் ஆகுது. அரிப்பெடுத்து வாய் துழப்பிட்டு வந்து அதை கலைக்கணும்னு நினைக்கிற பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் கருவிலேருந்து உலகத்துக்கு வர குழந்தைங்க விட கருவிலே கொலை செய்யப்படுற குழந்தைங்க தான் அதிகம்.
நீங்க ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்டரா, உங்க திறமையை அந்த உலகத்துக்கு காட்டணுமா, அது கூட பணமும் கிடைச்சா? உங்க திறமையை 5.7 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் பிலிம்ஸை shortfilms@indiaglitz.com இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க.